அருட்பெரும் காந்த ஜோதி, அருட்பெரும் காந்த ஜோதி, தனிப்பெரும் அறிவே அருட்பெரும் காந்த ஜோதி. உலக சமுதாய சகோதர சகோதரே, சான்று பெருமக்களே, சமதர்ம சுத்த சன்மார்க்க சான்றோர்களே, சிந்திக்க வேண்டிய சில துளிகளை இன்று நாம் சிந்தனை செய்கின்றோம். பொதுவாக நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு சாப்பிடுவது எப்படி, உட்காருவது எப்படி, நடப்பது எப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது சிந்திப்பது எப்படி என்று. இதை என்றைக்காவது நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி ஒன்று இருப்பதாகவே நமக்கு தெரியாது. எந்த செயலையும் அதை சிறப்பாக செய்வது எப்படி என்ற வழிமுறைகள் உள்ளபோது சிந்திப்பதும் என்பதும் ஒரு செயல்தானே. அதை சரியாக செய்ய வழிமுறைகள் நிச்சயம் இருக்கத்தானே செய்யும். நமது நாட்டில் பல ஞானிகள், சான்றோர்கள், மனம் ஆராய்ச்சி செய்தவர்கள், வாழ்வை புரிந்தவர்கள் பல சூட்சுமங்களை அவ்வப்பொழுது சொல்லித்தான் இருக்கிறார்கள். ஒரு உதாரணத்திற்காக, ஒரு வீட்டில் ஒரு சிறுவன் உடல்நிலை சரியில்லை என்று வைத்துக்கொள்வோம். அவனை வழக்கத்திற்கு அதிகமாக அன்பு காட்டி கவனிக்கின்றோம். ஆம், அது இயல்புதான். ஆனால் அதே நேரம் ஆரோக்கியம் இன்மை என்று அந்த குழந்தைக்கு நாம் ஏற்படுத்த வேண்டிய சிந்தனை ஒன்று இருக்கிறது. அதாவது, உடல்நிலை சரியில்லாத போது அதிக கவனிப்பு கிடைப்பதால் அவர்களின் ஆழ்மனம் நோயை மறைமுகமாக விரும்புகிறது என்கிறார்கள். எனவே அவர்களை கவனித்துக் கொள்ளும் நேரம் அதிகமாக இருக்கிறதுனால அவர்கள் அதையே விரும்புகிறார்கள். அதனால் அந்த குழந்தையினுடைய ஆழ் மனம் என்ன நினைக்கிறது என்றால், மறைமுகமாக நோய்வாய்ப்பட்டால் நன் மீது அக்கறையும் அன்பும் அதிகமாக இருக்கிறது, ஆகையினால் நான் எப்பொழுதும் நோய்பட்டிருக்க வேண்டும் என்று அறியாமலேயே விரும்புகிறது. அதனால் அந்த நோய் அவனிலிருந்து விடுபடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ இப்படி அதிகமாக நோய்வாய்ப்பட்டு கொண்டிருப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த மாதிரி நீ இருப்பது எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டோம் என்றால், அந்த குழந்தையானது, ஆக நாம் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நம் மீது வெறுப்பை காட்டுகிறார்கள், நமக்கு பாராட்டும் கிடைப்பதில்லை என்று என்ன தோன்றிவிடும். அப்படி என்ன தோன்றிவிட்டால் அந்த குழந்தையினுடைய நோயானது வெகு விரைவில் குணமாகி அவன் நல்ல பாராட்டத்தக்கக்கூடிய செயல்களை செய்கின்ற சிந்தனை ஆற்றலை பெற்றுவிடுவான். எப்பொழுதும் அவனுக்கு சிந்திக்கின்ற தன்மையையே நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். சிந்தனை தான் ஒரு மனிதனை சீர்படுத்தும், சிறப்பாக்கும். அவன் எண்ணங்களை அவன் வாழ்வின் சிற்பங்களாக செதுக்கி அவன் எண்ணியதை அடையச் செய்துவிடும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லாமல் நாம் விரும்பும்படி செய்து கொடுக்க முடியும். அப்படி செய்துவிட்டோம் என்றால் நம்முடைய குழந்தைகள் எப்பொழுதுமே ஆரோக்கியமுள்ளதாக, சிந்தனை உள்ளவனாக, சிறப்பும் புகழும் தரத்தக்க கல்வியையும், செல்வந்தனாகவும், ஆரோக்கியமான உடல்நலத்தையும் பெறுவான் என்பது கண்கூடாக நாம் கண்டுகொள்ள முடியும். என்ன அன்பர்களே, இந்த சிந்தனை உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும். மீண்டும் ஒரு முறை கேளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். ஆத்ம தர்ம யோகா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சிந்தனையை தந்து கொண்டே இருப்போமாக. ஓம் குருகாந்த ஈசாய சச்சிதானந்தம். எல்லா உயிர்களும் வளம், நலம், ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி ஓங்கி வருகிறேன், ஓங்கி கொண்டு இருக்கின்றேன், நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் வளர்ந்திருக்கிறேன் என்று எண்ணத்தோடு நிறைவு செய்து கொள்வோம்.